क्यूट। பிரதமர் மோடி நேற்றிரவு அமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இக்கூட்டம் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஜல்சக்திக்கான அமைச்சர் கஜேந்திர சிங், வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் புதிய திட்டங்களுக்கான பரிந்துரைகளை பிரதமரிடம் வழங்கியதாகவும் தெரிகிறது. 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான செலவில் ரயில்வே வழித்தடங்களை இருவழி பாதைகளாக மாற்ற அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கும் மதிய உணவு திட்டத்தை நாடு முழுக்க விரிவாக்கவும் மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் நாடு முழுக்க இருக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 1,10,20,000 பள்ளிகளில் படிக்கும் கோடிக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறுவார்கள். இதற்கு ஆண்டுதோறும் 1,31,000 கோடி செலவாகும். ஜப்பானின் ஆளும் கட்சியான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு தலைவராக ஜப்பானின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபியூமியோ கிஷிடா தேர்வான நிலையில் ஜப்பானின் புதிய பிரதமராகவும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானின் பிரதமராக இருந்த யோஷிஹிடே சுகா ஓராண்டு பதவி வகித்த நிலையில் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் பதவி விலகுவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஜப்பானின் ஆளும் கட்சியின் தலைவராக இருப்பவரே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதால் அதற்கு தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் கிஷிடா வெற்றி பெற்று ஆளும் கட்சியின் தலைவராக கடந்த புதன்கிழமை தேர்வானார். இதனிடையே வரும் திங்கட்கிழமை அவர் ஜப்பானின் பிரதமராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 1991-96 வரை அதிமுக ஆட்சியின் பொழுது நடைபெற்ற ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி மற்றும் அவரது கணவர் உள்ளிட்ட 3 பேருக்கு சிறை தண்டனை வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்பொழுது திமுகவில் இருக்கும் முன்னாள் அதிமுக சமூக நலத்துறை அமைச்சர் இந்திரகுமாரி அவரது கணவர் நடத்திய அறக்கட்டளைக்கு அரசு ஒதுக்கிய 15.45 லட்சம் ரூபாயில் ஊழல் செய்துவிட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அலிசியா முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது கணவர் பாபு, ஊனமுற்றோர் மறுவாழ்வு துறையின் முன்னாள் இயக்குநர் சண்முகம் உள்ளிட்ட 3 பேரையும் குற்றவாளிகள் என்று உத்தரவிட்டு இந்திரகுமாரி மற்றும் அவரது கணவர் பாபுவுக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், சண்முகத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்திரகுமாரிக்கு சுவாச பிரச்சனையால் மூச்சடைப்பு ஏற்பட்டதால் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்ட தொழிலாளியை கொன்ற புலியை தேடும் பணி 4வது நாளாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கூடலூர் அருகே தேவன் எஸ்டேட் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சங்கர் என்ற தொழிலாளி மற்றும் 2 மாடுகளை தாக்கி கொன்று அங்குள்ள பகுதியில் பதுங்கி இருப்பதாக 60க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். புலி அடிக்கடி இடத்தை மாற்றி வருவதாலும் மழை பெய்து வருவதாலும் அதை பிடிக்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. புலியின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் கவச உடைகளுடன் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதால் விரைவில் புலி சிக்கும் என நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. கோவையில் ரயில் வருவது கூட தெரியாமல் மதுபோதையில் தண்டவாளத்திற்கு நடுவே உறங்கிக் கொண்டிருந்த நபரை ரயில் பயணிகள் விரட்டினர். கோவை மேட்டுப்பாளையம் இடையே செல்லும் மாலை ரயில் வழக்கம் போல மேட்டுப்பாளையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. துடியலூர் அருகே தண்டவாளத்தின் நடுவே ஒரு நபர் படுத்து இருப்பதை பார்த்த ஓட்டுநர் ஹாரன் எழுப்பினார். ரயிலை நிறுத்த முயன்ற ஓட்டுநர் நிறுத்த முடியாததால் மயங்கி கிடந்த அந்த நபரை தாண்டி ரயில் சென்று விட்டது. பதறிய பயணிகள் அந்த நபர் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அவரை எழுப்பி விரட்டி அடித்தனர். உள்ளாட்சித் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது என்று தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை திருத்த நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் ராணிப்பேட்டை இச்சிப்புத்தூர் கிராமம் 8வது வார்டு வாக்காளர் பட்டியலில்
120 பேர் தவறுதலாக சேர்க்கப்பட்டிருப்பதால் புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் வரை தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை நீக்கிவிட்டு புதிய பட்டியலை தயார் செய்ய வேண்டும் என கூறி இந்த வழக்கை முடித்து வைத்தனர். பழனி அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் கர்ப்பிணிமார்கள் மற்றும் தாய்மார்கள் குழந்தைகளுடன் கதவை உடைத்துக் கொண்டு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மருத்துவமனையில் பிரசவத்திற்காகவும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சைக்காகவும் தனி கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இதில் 70 படுக்கைகள் கொண்ட தனி பிரசவ வார்டில் மின்கசிவு ஏற்பட்டு திடீரென மின் விளக்குகள் வெடித்துள்ளன. இதைத் தொடர்ந்து சிறிய அளவில் தீப்பற்றியதில் ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்ததாக வதந்தி கிளம்பி கர்ப்பிணிகள் மற்றும் தாய்மார்கள் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறினர். இந்நிலையில் மெயின் சுவிட்சை ஊழியர்கள் அணைத்ததை தொடர்ந்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. Chanakya International Academy, CIA, the best online coaching program you would ever have come across. 6th to 12th standard CBSE and 11th and 12th standard state board. Call 78239-10123. Email ciacademy21@gmail.com.